ஈஸ்வரனே, ஈஸ்வரனே, அண்ணே எந்திரண்ணே, அடா பழிச்சின்னு விடிஞ்சிருச்சு. என்னடா சினா காலங்காத்தால? அச்சா அவங்ககிட்ட ஏதோ அவசரமாக பேசணுமா? அதுக்கு நீ தான் வரணுமாக்கேன். ஏன் ஒரு ஃபோன்னாச்சு? அச்சா ஃபோன் நல்லா தான் இருக்கு, உன் ஃபோன் தான் சொனங்கி போய் கிடக்கு. சொனங்கி போய் கிடக்கா? ஆமாடா, அச்சா பண்ணிட்டா போல இருக்கு. என்னடா அம்பிட்டு அவசரமா? பேசு. சொல்லுங்கச்சா. போன் ஆஃப் பண்ற அளவுக்கு வந்துட்டேன் நீ? இல்லைங்கச்சா. என்ன நல்லச்சா சொல்றத மட்டும் கேளு. அந்த பில்டிங் கான்ட்ராக்டர் ஆதி நம்ம எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமா வெட்டு வைக்க பாக்குறான். இனி அவனை விட்டு வைக்கிறது சரிப்படாது, வினையாயிடும். அந்த டார்ச்சர் பிடிச்ச பட்டிய டக் அவுட் பண்ணிடு. அவுட் இல்லைன்னாலும் அம்பையர் கையை தூக்கிட்டான், பேட்ஸ்மேன் வெளியே போயிடுறான்ல. இங்க அச்சா தான் அம்பையர். இல்லச்சா. உன்னை நம்பி வந்தவளை நடுக்காட்டில் விட்டுடாத. இதப்படி கண் காணாத போயிடு, நல்லா இருப்பார். நான் வரேன் சா. அவன் வீட்டு போய் எனக்கு போன் செய்யாம பறஞ்சப்போ அவன் பிறகு அங்க போயல்லே. கண்டவன் பேச்ச கிட்ட அலைஞ்சா புள்ளன்னு பார்க்க மாட்டேன், சங்கரத்துடுவேன். படிக்கிற வயசுல படிப்பு மட்டும்தான் பார்க்கணும். போட உள்ள சீனாமால எந்த தப்பு இல்லச்சா? நான் தான். அவன் ஏன் பையன் ஈஸ்வரன், அவனை எப்படி வளர்க்கணும்னு நீ எனக்கு சொல்லி கொடுக்க வேண்டியதில்ல. உன் வேலை என்னமோ அது மட்டும் பாரு. என்ன ஈஸ்வரா, காரியம் முடிஞ்சதா? பாட்டி மாட்டு ரவி 15 வருஷமாய் கூட இருந்தவ செத்துட்டா. நடக்காது. சொல்லு என்ன பிரச்சனை? என்னச்சா என்ன மாட்டு ரவியை பார்க்க போனேன்,
அது ஒன்றும் இல்லைச்சான். கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து வச்சு மார்க்கெட் பக்கத்தில் 90 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு சின்ன இடம் வாங்கினாச்சான். அந்த இடத்துல இருக்கிற கிளினிக்கை 30 நாளில் காலி பண்ணி தரதா இடத்த விற்றவன் என்கிட்ட சொன்னான். ஆனால் காலி பண்ணலாச்சான். அப்புறம்தான் தெரிய வந்தது அந்த இடம் வித்தவனோடது இல்லை, அந்த இடத்துல இருக்கிற கிளினிக்குடைய டாக்டரோடதுன்னு. போலி டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து என்னை ஏமாத்துட்டாங்க ஆச்சா, ஏமாத்துட்டாங்க. பணம் தான் போச்சுன்னு இருக்கிறப்போ எப்படியோ மாற்று வைக்க தெரிஞ்சு என் வீட்டுக்கே வந்துட்டான் ஆச்சான். நானா மாற்று வியை தேடின்னு போல ஆச்சான், நானா போல என்ன நம்புங்க ஆச்சான். விட்டவன் யாரு? ரியல் எஸ்டேட் பெருமாள். பெருமாள் அவன் வீடு தெரியுமா? எனக்கு தெரியும் ஆச்சா. மனசுல ஒண்ணும் இல்ல, தைரியமா சாப்பிடுறதுக்கு என்னத்தையாவது போடு. வேன் 1008 டென்ஷன்ல வந்துகிட்டு இருக்கேன். உப்ப சத்த உண்டனா போடுறி, அப்பயாவது சொர்ணம் வருதாண்டு பாப்போம். இப்ப யார் மீது நீங்க சொர்ணம் கட்டு கிடக்கா? உன்ன யார் சொன்னா? நீ சாப்பிடு. என்னடி ஆச்சு உங்க காலுக்கு? என்ன என்னத்தைய பேசிக்க தெரியுது? என்ன தொட்டுக்கிறது இல்லையா? என் புருஷனை எரிச்ச சாம்பல் இன்னும் ஆறாமத்தையும் கிடக்கு, போய் தொட்டுக்க சொல்லு. என்னடியாச்சு உங்களுக்கு எல்லாத்துக்கும்? இன்னும் என்ன தாகணும்? என் அக்கா புருஷனை தூக்கி கொடுத்து வருஷம் ஒன்னாச்சு. நீ தோணி வெளியே போயிட்டு வரையிலாம் அந்த பரதேசி பையில வெட்டி பொறிப்பட்டு வருவேன்னு பார்த்தா வெறுங்கைய வீசிக்கிட்டு வந்து சமணங்கால் போட்டுக்கிட்டு உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? இதுக்கு தான் அன்னிக்கே நான் சொன்னேன் போலீஸ்காரங்க கிட்ட போறேன்னு. அவங்க கிட்ட போயிருந்தாலாவது அந்த அனாதை பைய சாணியை பிதுக்கி எடுத்திருப்பாங்க. என்னமோ என் அண்ணனை கொண்டவன நான் தான் தூக்குவேன். குழந்தைக்கு முன்னாடி வீராப்பா சமணம் போட்டேன், இன்னைக்கே ஒரு காட்ட வேண்டியது எங்கயோ போற மாதிரியாத்தா என் மேல வந்து ஏறாத்துற மாதிரி இந்த ஆளுக்கு இதே குழப்பா போச்சு. அட விடுக்கா, நீ எது கலங்குறவ? கூட பிறந்தவனையே கொண்டிருக்கேன், அவனையே பழி வாங்க இவனுக்கு துப்பு இல்ல. இவனும் ஆம்பளை ஊருக்குள்ள திருக்கேன். நீ வேணாலும் பாரு, நம்ம ரெண்டு பேரும் சேர்த்து நிம்மதியா இருக்கா. என்ன வேலை? ஈஸ்வர் வந்தாச்சா? வரல. அவனுக்கு எங்க போறேன்னு அச்சா கிட்ட சொல்லிட்டு போனும் தோணல. அவன் வீட்டில் பாத்தியா? இல்லச்சா. அவன் கொடுக்க பிடிச்சுக்கிட்ட தெரிஞ்சவனாச்சே, உனக்கும் தெரியல எங்க போனான்னு? இல்லச்சா, நானும் வரேன் தான் சொன்னேன். அண்ணன் தான் தனிப்பட்ட விஷயம் தனியா போறேன்னுச்சு, அதான் அனுப்பிச்சு வச்சுட்டேன். வருஷம் பூரா நம்ம கூட இருந்தவனுக்கு தனிப்பட்ட விஷயம் என்னடா இருக்க போகுது? ஏதோ தப்பு நடந்திருக்குது, எங்கேயோ தப்பு நடந்திருக்கணும். என்ன பாலா?
காலையில் கூட்டிக்கலாம், போய் படுங்க. வலிக்குதா? வலிக்கும்லடா செல்லா. இத்தா மாதிரி ஆளா இருக்கீங்க, இந்த வழிய கூட தாங்க முடியலையா? நான் இத்திலியோண்டு புள்ளியா இருக்கும் போது கீழ் வீட்டு மாறியப்பேன், என்னை பிடிச்சி தள்ளி விட்டுட்டான். இதே மாதிரிதான் பெரிய கட்டு போடுறாங்க தெரியுமா? இல்ல தாத்தா. ஆமாண்டா, வச்சு கூட ஒரு நாளே தேன் எடுக்கிறேன்னு போய் உச்சி மரத்திலிருந்தே தொக்கடியும் கீழே வந்துருச்சு, காலே வடிஞ்சு வச்சு. இதே மாதிரி பெரிய கட்டு போட்டாங்க தெரியுமா? கத்தி ஊரே கூப்பிடுச்சு, அதான் இப்போ வச்சு கழுவு ஒன்றரை கால ஆயிருச்சு. ஏய் குட்டி கிழவே, உன் தொந்தரவுனாலதான் இவன் இப்படியே இருக்கான் தெரியுமல? ஏமா சொல்லுங்க. இந்த குட்டி கிழவை வச்சு எப்படி தேங்க ஆளம் தள்ள போறியோ? ஏய் அக்கா கூப்பிடுதா, போடா வர்றேன். இவனை வச்சு நான் எப்படி தேங்க ஆளம் தள்ள போறேன்? ஈஸ்வர போட்ட அன்னைக்கு தான் சச்சினா கண்ணுல ஒரு குலவெறிய பார்த்தேன். சந்தோஷமான வாழ்க்கைக்கு அவன் மட்டும்தான் ஒரே ஆதாரம். அவனை அழிக்க இந்த அச்சா வர முடியாது. பயப்படாதே, என் சீனாவுக்கு நான் தேவையில்லைன்னு அவனோட பார்வை எப்ப சொல்லுதோ அப்ப இந்த அச்சா இருக்க மாட்டான். அச்சாவை யாரும் சாய்க்க முடியாது, அச்சாவை நினைச்சத்தான் முடியும். என்னங்க இங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க? என்னன்னு தெரியலப்பா, மனசெல்லாம் ஏதோ பாரமா இருக்கு. பழச நினைச்சு வருத்தப்படாதீங்க. இப்போ அப்படி என்ன நடந்து போச்சு? இந்த இடம், இங்க இருக்கிறவங்க, நீ, குழந்தை, எல்லாம் என்ன விட்டு போயிடுற மாதிரியே. அடுத்தவங்க கண்ணீரை பார்த்து நான் ஒரு நாளும் கலங்கினதில்லை. ஆனா இங்க என் கண்ணீரை துடைக்கவும் ஒரு ஜீவன் இருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா, சந்தோஷமா இருக்கு. என்னங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? அப்பா இல்லாத தேவி நீங்க வந்ததுக்கு அப்புறம்தான் சந்தோஷமா இருக்கா, அதை பார்த்து நானும் சந்தோஷமா இருக்கேன். இது எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குங்க, நமக்கு எல்லாமே நல்லதுதான் நடக்கும். கண்டதை போட்டு மனசை குழப்பிக்காம நிம்மதியா இருங்க, வாங்க. நல்லா இருக்கீங்களா அச்சா? எங்கே வா. ஈஸ்வர், ஈஸ்வர்,
கம்மி பண்ணு, முனையில கொஞ்சம் கூடவே, அப்பதான் சொத்து இறங்கும். இல்லண்ணே, பாலாண்ணா. பாலாவா? நான் சொன்னது செய். சரிண்ணே, நீங்க சொன்னபடியே நாளைக்கு செஞ்சுட்டு வந்துடுறேண்ணே. அச்சா, பாத்துச்சா? ஈஸ்வர் வந்திருக்கா, கூட்டிட்டு வா. என்னடா நின்னுக்கிட்டு இருக்க, போய் கூட்டிட்டு வா. ஐம்பது வயசு வரைக்கும் பிரம்மச்சாரியா வாழ்ந்த இந்த அச்சாவே வேலைக்குன்னு வந்த ஒருத்தி நீ இல்லாட்டி உசிரிய விட்டுடுவேன்னு அடம் பிடிச்சு கட்டிக்கிட்டான். இவளுக்கு எனக்கு 20 வயசு வித்தியாசம். எதுக்காக இவளுக்கு இந்த அச்சாவை பிடிச்சிச்சுன்னு இதுவரைக்கும் தெரியாது. இந்த பயலோட பிறந்த நாளும் இந்த உத்தமையோட இறந்த நாளும் ஒன்றா போச்சு. அச்சாவை பொண்டாட்டியை கொன்னுட்டான்னு இந்த ஊரே சொல்லிச்சு. நாம இருக்கிற தொழில் எப்படி? அவ சாகும்போது இதே மடியில் படுத்து கை ரெண்டு இருக்க பிடிச்சு சொன்னா, நான் உங்களை விட்டு போக மாட்டேன், எப்போவும் உங்க கூடவே தான் இருப்பேன். இந்த நல்ல ஜீவனை சீனா ரூபத்திலே பார்த்து தொலைச்சிட்டேன். அதே மாதிரி ஒரு ஜீவன்
எனக்காக அங்கே காத்துக்கிட்டு இருக்கச்சா. எனக்காக அழுகவும் அழுதா தேத்தவும் அங்கே நிறைய பேர் இருக்காங்கச்சா. இனிமேல் எனக்கு அவங்க கூடவே இருக்கணும்னு தோணுதுச்சா. நான் போகிறேன்னுச்சா. அப்போ இந்த அச்சா கூப்பிட்டு போயிருந்தியா? வேணாம், இந்த அச்சாவை நம்பி இத்தனை பேர் இருக்காங்க. அப்படித்தான் நினைக்கிற. ஆனா எல்லாம் கை மீறி போய் ஈசரா. சரி நீ போ. கடைசியா அச்சாவுக்கு ஒரு கிளாஸ் ஊற்றி கொடுத்துட்டு போறியா? ஈஸ்வரா, நீ போறது அச்சாவுக்கு தெரியக்கூடாது. ரொம்ப கஷ்டமா இருக்கும். அச்சா படுக்கிற. அச்சா கண்ணை முடின பிறகு நீ போ. என் மேலே உனக்கு கோமே இல்லையானே? என்னை வெட்டி கூறு போன போல உனக்கு தோணலை? சீனா, உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும்டா. சொல்லடா சீனா, நீ ஒட்டினதுக்கு பிறந்தாண்டா இந்த உலகத்தையே வெளிச்சத்தில் பார்த்தேன். நான் இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான் வாழ்க்கையிலடா சீனா. சாக்கடை மனுஷங்களோட உயிரை மரம் மாதிரி வெட்டி சாய்ச்சிக்கிட்டு இருந்தவன். அந்த மரத்துக்கும் உயிர் இருக்குன்னு அங்கே தான்டா தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரே ஒரு நாள் அங்கே வந்து வர்றா சீனா, உலகம்னா என்ன உயிர்னா என்னன்னு உனக்கு தெரிய வரும். செத்தவன் செத்தவனாகவே இருக்க வேண்டியதானே. திரும்ப ஏன்னா ஏன் முன்னாடி வந்த? என்ன சீனா? என்ன நொண்ண சீனா? பெரிய புத்தராயிட்ட நினைப்போ, அட்வைஸ் பண்ற. சரி நான் போறேன்டா சீனா. எங்க? இனி போக வேண்டியது அங்கடி. விட்டுங்கடா, நான் போறேன்டா. சீனா எனக்கு தகுதி வர்றா.
உனக்கே தெரியல, கொஞ்சம் சொல்றா. அது ஏன்ன அங்க சொல்ற, இங்க பார்த்து சொல்லு. நீ தானே சொல்லி கொடுத்த, பாசன்றது தூண்டில குத்துன புழு மாதிரி. நமக்கு ராபத்துனா அண்ணன் தம்பி மாமன் மச்சான் அத்தனை பேத்தையும் போடணும். நீ தானே சொல்லி கொடுத்த. என்னடா உனக்கு என்னடா ஆகுது, இந்த நாளை வச்சுட்டு நீ நினைச்சாலும் ஒருத்தனே. ஒருவேளை இதெல்லாம் பின்னால சரியாயிடுச்சுன்னு வச்சுக்கேன், பழைய ஈஸ்வர திரும்ப வந்துருவானே. வரமாட்டான்டா. வருவானே. இல்லடா, அவன் எவ்வளோ செத்துட்டான்டா, வரமாட்டான்டா, வரவே மாட்டான்டா. வர விட மாட்டான். சீனா அச்சா போயிட்டாரியா?